இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்டையும் கொடுத்துக்கோங்க. ஏன்பா, நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம், எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு இந்த வீடியோல? டாப் 10 அப்ளிகேஷனை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த 10 அப்ளிகேஷன்ல உங்களுக்கு பிடிச்சமான அப்ளிகேஷன் எது அப்படிங்கறத கண்டிப்பா இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணால் மட்டுமே அதுல உள்ள அப்ளிகேஷன் உங்க ஆண்ட்ராய்டு போன்ல பயனுள்ளதா இருக்குமா அப்படிங்கறத கண்டறிய முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், வாங்க முழுமையான அப்ளிகேஷன்ல போலாம். இந்த வீடியோல முதல்ல நம்பர் 1 பார்க்க போற அப்ளிகேஷன் எதுங்கறத நம்ம பார்க்கலாம். பக்கம் போல உங்க ஆண்ட்ராய்டு போன் ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு வாட்ஸ் பாக்ஸ் ஸ்பைஸ் அப் யுவர் வாட்ஸ்அப் மெசஞ்சர், ஸோ இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்துருக்க இமேஜ்ல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை மாதிரி அமைப்பை இதில் இந்த இமேஜ்லேயே நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல இருந்து நம்ம எக்ஸிட் ஆகலாம். அவங்க கொடுத்துருக்க ரீட் மோட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஸ்டேட்டஸ் டவுன்லோடர், ப்ரைவேட் ரீட், டைரக்ட் சாட் லிங்க், கிளீனர், இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே ஜம்ப் பண்ணலாம். அதாவது இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பவர் ஃபீச்சர்ஸ்ன்னு இருக்குது, ஸோ அதை நம்ம டேப் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் டவுன்லோடர், ப்ரைவேட் ரீட், டைரக்ட் சாட் லிங்க், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளீனரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் என்னென்ன ஃபைல்லாம் இருக்கோ அதோட அளவு எல்லாமே இதில் இருக்குது. ஆடியோ, பிக்சர், வீடியோ, வீடியோ நோட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ MB வந்து கிளீன் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்குது அப்படிங்கிறத இதில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மீடியா பேக்கப், அதாவது வாட்ஸ்அப்பில் உள்ள எல்லாத்தையும் நம்ம பேக்கப் பண்ணி வச்சுக்க முடியும். ஸ்னூசர், பிளாங்க் சாட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இன்னொரு விஷயத்தையும் இதில் பார்க்க முடியுது, ஹூ இஸ் ஆன்லைன், அதாவது வாட்ஸ்அப்பில் யார் ஆன்லைன் இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த வாட்ஸ் பாக்ஸ் கண்டுபிடிச்சி கொடுத்துரும். ஸோ இது இல்லாமல் ஃபன் குரூப்ஸ் இருக்குது, ட்ரெண்டிங் ஸ்டேட்டஸில் என்ன பார்க்கலாம். ட்ரெண்டிங் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜ் கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோவில் என்ன இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ வீடியோலையும் நம்ம பார்க்க முடியுது, நிறைய வீடியோஸ் பார்க்க முடியுது. இன்டராக்டிவ், இன்டராக்டிவ்லேயே நம்ம பார்க்க முடியுது. அதே நேரத்தில் வால்பேப்பர்ஸ் நிறைய புது புது. அடுத்து வாட்ஸ்அப் பாக்ஸில் வந்து பார்க்க போகிற ஃபியூச்சர் செக்யூரிட்டி. செக்யூரிட்டி நம்ம டேப் பண்ணுறோம். டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கேன் இருக்குது, அலார்ட்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப் லாக் இருக்குது, ஆட்டோ ஸ்கேன் இருக்குது, ஃப்ரீ அன் இன்ஸ்டால், இந்த மாதிரி 5 ஃபியூச்சர்ஸை பார்க்கலாம். இந்த 5 ஃபியூச்சர்ஸும் நமக்கு பயனுள்ள ஃபியூச்சர்ஸாக இருக்குது. நம்ம அதில் வந்து ஜம்ப் பண்ணுவோம். ஜம்ப் பண்ண பார்த்தா இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் ஆப்புக்காக பயன்படுத்தக்கூடிய ஃபியூச்சர்ஸாக இருக்குது. அருமையான அப்ளிகேஷன் வாட்ஸ்அப் பாக்ஸ். நீங்களும் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். நண்பர்களே, நம்பர் 2 எதுவும் பார்க்கலாமா? வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு கியூப் கால் ரெக்கார்டர் ACR. ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க இமேஜில் நமக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்துருக்கிற ரெய்ட் மோரில் போயிட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கைப், வைபர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஐஓமோ, இந்த மாதிரி நீங்கள் வந்து காலர் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போதும் சரி, கால் பண்ணும்போதும் சரி, உங்களால் இந்த அப்ளிகேஷன் மூலயமா ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு வசதியை இந்த அப்ளிகேஷனில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே நம்ம போவோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒருத்தருக்கு கால் பண்ணேன், அந்த காலோட ஹிஸ்ட்ரி வந்து இதில் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ நான் அதில் நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எத்தனை நிமிஷம் அவர்கிட்ட பேசியிருக்கேன் அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் இதில் வந்து நம்ம இந்த அப்ளிகேஷனில் நம்ம கேட்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதியை தான் இந்த அப்ளிகேஷன் ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ இது இல்லாமல் டாப் லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3 லைன் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். அதில் பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் இருக்குது, பேக்கப் அண்ட் ஸ்டோரேஜ் இருக்குது, மிஸ்ஸெல்லேனியஸ் இருக்குது, இது இல்லாமல் பை ப்ரீமியம் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ண முடியாது, சம் அமௌண்ட் பே பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபியூச்சர்ஸை நீங்கள் பயன்படுத்த முடியும். இந்த அப்ளிகேஷனுக்குள்ள நம்ம போய் பார்த்துட்டோம். ஸோ இதை அந்த டெமோவை நம்ம இப்போ பார்க்கலாம். நான் இப்போ ஒரு கால் பண்ண போகிறேன். இந்த கால் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த விட்ஜெட் சைஸில் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இப்போ ட்ரை பண்ணுறேன் என்னோடய மொபைலேருந்து. ஸோ இப்போ பார்க்கலாம், என்னோடய ஹோம் ஸ்க்ரீன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விட்ஜெட் அப்ளிகேஷன் டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ கால் இருக்குது, நான் அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடறேன், அக்கார்டிங் டு எனேபிள் ஃபார் ஆட்டோ கால். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மூவ் பண்ணலாம், இந்த விட்ஜெட்டை எங்கே வேணாலும் மூவ் பண்ணலாம், மேலேயும் கீழே மூவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதியை இந்த அப்ளிகேஷனில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் இருக்குது. ஸோ இந்த மைக்கை நீங்கள் ப்ரெஸ் இந்த ஆன்சர் கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மைக்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்க அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்கலி இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிடும். ஸோ அருமையான ஒரு அப்ளிகேஷன், உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். நண்பா, இந்த வீடியோவில் 3வது அப்ளிகேஷன் எதுவும் பார்க்கலாமா? வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சமீபத்திய அறைவலான வாய்ஸ் சக்ஸஸ் கூகுள் தரப்புலேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பேட்டா வெர்ஷனில் தான் இருக்குது. ஸோ அவங்க கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ரீட் மோர் பட்டனை வந்து டேப் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேவ் ஓகே கூகுள் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில்
வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெயினாக என்ன போட்டிருக்காங்கன்னா ட்ரிமோர் டெம்பரரி இன்ஜூர் ஆர் அதர் ரீசன் இந்த மாதிரி விஷயங்களில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது இல்லாமல் இப்போ கரண்ட்லி இந்த அப்ளிகேஷன் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் ரன் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் ஒரு மூணு கேட்டகரியில் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. ஒன்று பேசிக் நேவிகேஷன் எனி ஸ்க்ரீன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் கெஸ்டர், அதே நேரத்தில் டெக்ஸ்ட் எடிட்டிங் அண்ட் டிக்டேஷன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் வந்து செட்டிங்ஸ் போயிட்டு அக்சசிபிலிட்டி போயிட்டு செலக்ட் வாய்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இந்த அப்ளிகேஷன் எனேபிள் ஆகிடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வந்து டேர்ன் ஆன் கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் டைரெக்டாக உங்களோட அக்சசிபிலிட்டிக்கு போகும். ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அவங்களுக்கு ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, வாய்ஸ் அக்சஸ்ன்னு ஆஃபில் இருக்கும். ஸோ அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு பேக் போங்க. மறுபடியும் வாய்ஸ் அக்சஸ் செட்டப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்துட்டு அலோ கொடுத்துக்கோங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட் கொடு. ஒரு சில டியூட்டோரியல் இருக்கும், ஸோ அதெல்லாம் நீங்கள் கடந்து போய்க்கோங்க. இந்த மாதிரி கடந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் எனேபிள் ஆகிடுச்சு, வாய்ஸ் அக்சஸ் வந்து ஆனில் இருக்குது. இப்போ நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் பாருங்கள், இந்த வாய்ஸ் அக்சஸோட பட்டன் இருக்குது, நம்ம இதை நம்ம டேப் பண்ணுறோம். ஸோ நண்பர்களே, வாய்ஸ் அக்சஸை வந்து எப்படி எனேபிள் பண்ணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த பட்டன் வந்து உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் அதை டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த நம்பர் பிரகாரம் வந்துட்டு என்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிறத ஓப்பன், க்ளோஸ், பேக் இந்த மாதிரி நீங்கள் சொல்லி வந்தால் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வசதியை தான் இந்த வாய்ஸ் அக்சஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அருமையான அப்ளிகேஷன், உங்கள் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள், அதுவும் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். எஸ், நாலாவது அப்ளிகேஷன் இந்த வீடியோவில். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த அப்ளிகேஷனை அவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க இமேஜில் ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷனில் உள்ள இமேஜ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ டேரெக்டாக இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க. டேரெக்டாக உங்களுடைய ஃபோனோட இது போகும். ஸோ இதில் வந்து ரீச்சபிலிட்டி கர்சர், ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். அலோவ் கொடுங்க, ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்து பேக் போங்க. பேக் போனதுக்கப்புறம் கீழே கண்டினியூ, அதை கண்டினியூ கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா டிப்ஸ், ஸ்வைப் பேட், ப்ரோ ஃபியூச்சர் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் பேட், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் லெஃப்ட் அண்ட் ரைட் அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதில் வந்து பாட்டம் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட், பாட்டம் லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே நேரத்தில் சைஸ் என்ன சைஸில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது கூட்டிக்கலாம், நீங்கள் கூட்டி டன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் எனேபிளில் இருக்குது. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு பாட்டம்னா பாட்டமில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ப்ரோ ஃபீச்சரில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. கஸ்டமைஸ், அட்ஜஸ்ட், எட்ஜ் ஆக்ஷன் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம், என்னோடய ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணி வந்து இந்த கர்சரை வந்து மூவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து நான் வந்து அந்த இதை வைக்கிறேன், அந்த கர்சரை வைக்கிறேன். வச்சுட்டு இங்கே ஒரு பெரிய ரவுண்டட் பட்டன் இருக்குது, நான் அதை நான் டேப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஓப்பன் ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் வந்து கூகுள் குரோமை ஓப்பன் பண்ண போகிறேன். இதே மாதிரி இதில் வந்து ஹோமுக்கு கொண்டு போகிறேன். ஹோமில் கொண்டு போய்ட்டு மறுபடியும் இது ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த அளவுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியுது. வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து மவுஸை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி தான் இந்த இதுவும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். நம்பர் 5, வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ப்ரௌசர் பார்க்க போகிறோம். அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு இந்த ப்ரௌசர் மூலயமா ஒரு சில டாலர்களை வந்து நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழிகளை இந்த ப்ரௌசர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு இந்த ப்ரௌசரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்குற இமேஜில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் பார்த்தாலே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரௌசர் மூலிமா சம் அமௌண்ட்டை நீங்கள் இன்கம்மாக பெறலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸோ டைரெக்டாக ஜம்ப் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே ஜம்ப் பண்ணி உள்ளே போயிட்டு என்னென்னு பார்க்கலாம். ஸோ டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஐக்கான் இருக்குது, ப்ரௌசர் மொபைல் ஐக்கான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அழகாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். மைனிங் ஆஃப் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் கூட்டலாம். மைனிங்கை கூட்டுறதுனால உங்களுக்கு ஒரு சில அமௌண்ட்டுகளை நீங்கள் பெற முடியும். அதே நேரத்தில் யுவர் பேலன்ஸ், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மைனிங் நெட்ஒர்க், நீங்கள் எத்தனை பேரோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே நேரத்தில் வந்து உங்களுடைய ப்ரோமோ கோடை வந்து நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சோஷியல் மீடியா மூலமாக ஷேர் பண்ண முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களை இன்வைட் பண்ண முடியும் இந்த லிங்க் மூலமா.
டிப்ஸ் அண்ட் நியூஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்ட் ஏர்னிங் வித் கிரிப்டோ டேப் ப்ரௌசர் அப்படிங்கிறாங்க. ப்ரௌசரின் மூலமாக இந்த ப்ரௌசரை பயன்படுத்துறது மூலயமா உங்களால் சம் அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதியை கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைன் இருக்கும், அதில் யுவர் பேலன்ஸ், மைண்ட், அஃபிலியேட், டோட்டல் ஏர்னிங், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் சம்பாதிச்சிங்க அதை உடனே நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதியை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ஏர்னிங் மல்டிப்ளையர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்ட விஷயம் கொடுத்துருக்காங்க. இல்லை ஷோ பேக்ரவுண்ட் அனிமேஷனில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணலாம். அதே நேரத்தில் டார்க் தீமில் கூட நீங்கள் வந்து இந்த ப்ரௌசரை அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அருமையான ப்ரௌசர். ஏர்ன் பண்ணுறது, அதாவது சம் அமௌண்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த கிரிப்டோ டேப் ப்ரௌசர் மொபைல், நீங்களும் உங்கள் மொபைலில் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி பார்க்கலாம் சம் அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணுறதுக்கு. நம்பர் 6, வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூச்சர் எதுன்னு பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் ஷார்ட்கட்டாக நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கு ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அசிஸ்டன்ட் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிற இமேஜில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். பார்த்ததுக்கப்புறம் டைரெக்டாக அந்த அப்ளிகேஷனில் நம்ம போவோம். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன், குயிக் செட்டிங்ஸ், டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். உங்கள் ஃபோன் ஆண்ட்ராய்டு 5 இருந்துச்சுன்னா இந்த ஃபியூச்சர் பயன்படும். அதே நேரத்தில் ஃப்ளாஷ் லைட், ரொட்டேஷன் லாக், ஃபோனில் என்னெல்லாம் இருக்குது அப்படி பார்க்கலாம். ஸ்விட்ச் டு லாஸ், யூஸ்ட் ஆப்ஸ், பேக், ரீசென்ட்ஸ், ஹோம், ஸ்பிளிட் ஸ்க்ரீன், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பயன்படுத்த முடியும். அதே நேரத்தில் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஷார்ட்கட்டாக வச்சுருக்கணும் நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபியூச்சரை வந்து உங்கள் ஃபோனில் ஒரு ஷார்ட்கட்டாக பயன்படுத்தலாம். இது எல்லாமே வந்து பயன்படுத்தக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் பட்டனை கொஞ்சம் லாங் டேப் பண்ணும் போது நீங்கள் என்ன ஃபியூச்சரை வந்து நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னோ அந்த ஃபியூச்சர் ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் ஃபோனில் லான்ச் ஆகிடும். ஸோ அது மூலயமா உங்களுடைய ஃபியூச்சரை ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அருமையான ஒரு அப்ளிகேஷன், உங்கள் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். நம்பர் 7, வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு மினி ப்ரௌசர் இந்தியா ஃபாஸ்ட் ஸ்மால், இது ஒரு லைட் வெயிட் ப்ரௌசர்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற இமேஜில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது 1 MB கொண்ட ப்ரௌசர் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட அதிகமான பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ரௌசராக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இமேஜில் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. இது இல்லாமல் ரீட் மோடில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் அதிகப்படியான டிஸ்கிரிப்ஷனில் ஒன்றுமே கொடுக்கல. நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக அந்த அப்ளிகேஷன் உள்ளே போகலாம். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. 2, 4, 6, 8, 9 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. நான் தமிழை சூஸ் பண்ணுறேன். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் இருக்குது, அதே நேரத்தில் வெதர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட பார்க்கலாம். விக்கிபீடியா இருக்குது, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஹண்ட் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, கூகுள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்க்கலாம். கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் இருக்குது, அதை நம்ம டைப் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா செட்டிங்ஸை நம்ம பார்க்க முடியுது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு டேப் இருக்குது, டேபில் நம்ம டேரெக்டாக போயிட்டு நம்ம இது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பார் கோடு மாதிரி டாப் ரைட்டில் யூஆர்எல் பக்கத்தில் ஒரு பார் கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை நம்ம டேப் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பார் கோடு இருக்கோ அதை நம்ம ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு வசதியும் கொடுத்துருக்காங்க. இதில் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஃபோட்டோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி வசதிகளை கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு இது ஒரு லைட் வெயிட்டான ப்ரௌசர், மினி ப்ரௌசர். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். நம்பர் 8, ப்ளே ஸ்டோர் போங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க இமேஜில் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு கடந்து போகலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் செட்டிங்ஸ் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் குவாலிட்டி, அதை நம்ம டேப் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா லோ ஹையில் ரெசப் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டச் ஃப்ளோ, அதாவது வால்பேப்பரில் நீங்கள் வந்து டச் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து இதில் பார்க்கலாம். இது எல்லாமே வந்து ஆஃபில் இருக்குது, நம்ம எனாபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வால்பேப்பர் நம்ம செட் பண்ணால் அதுக்குன்னு பிரத்யேக அப்ளிகேஷன் இருக்குது, அதுக்கு கனெக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை டேப் பண்ணும்போது புதுசாக ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய வரும். ஸோ இந்த ஃபியூச்சரை டவுன்லோட் அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் சுமையான ஒரு வால்பேப்பர், செட் ஆஸ் அ வால்பேப்பர். இதில் ஹோம் அண்ட் லாக் ஸ்க்ரீன், அதை நீங்கள் டேப் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் உங்கள் ஃபோனில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்ட ஒரு செல் வடிவத்தில் நீங்கள் ஒரு வால்பேப்பரை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ என்ன பார்க்குறதுக்கு ஒரு அருமையான ஒரு வால்பேப்பராக இருக்குது. உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி பாருங்கள். நம்பர் 9, வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் இன்பாக்ஸ் சீட். ப்ளே ஸ்டோர் போங்க. இந்த அப்ளிகேஷனை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இன்பாக்ஸ் சீட் மூலமாக உங்கள் இமெயிலுக்கு ஷேர் பண்ண முடியும். லேட்டர் ஆன் அந்த விஷயங்களை நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த இன்பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு கடந்து போவோம். இதில் வந்தீங்கன்னா கிவ் பெர்மிஷன் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம்.
அலோவ் கொடுத்துக்கோங்க ஒரு சில விஷயங்களுக்காக. செலக்ட் அக்கௌண்ட், அதாவது உங்கள் ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி, அதாவது ஜிமெயில் ஐடியை தான் இந்த இன்பாக்ஸிட் பயன்படுத்து. ஸோ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிட்டேன், ஓகே கொடுத்துட்டேன். ஸோ ஓகே கொடுத்து வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் டன், ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இருக்குது. சில ஒரு சில விஷயங்கள் வந்து ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸை வந்து அக்சஸ் பண்ணணும் விருப்பப்பட்டால் சம் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ண வேண்டியும். மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகிக்கோங்க. அடுத்து இன்பாக்ஸ் சீட்டை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களுக்கு பிடிச்சமான ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆர்டிக்கிளை ஏதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது வீடியோவாக இருக்கட்டும், இமேஜாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை வந்து உங்களுடைய இன்பாக்ஸ் சீட் மூலமா நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஒரு ஆர்டிக்கிளை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். 3 dots கொடுத்துட்டு அதில் ஷேர்னு இருக்கும், அதை நான் டேப் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸ்ன்ட் இருக்கும், நான் அதை நான் டேப் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸிங்னு வருது. ஸோ நான் என்ன ஆர்டிக்கல் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேனோ இதில் அந்த ஆர்டிக்கலை வந்து நான் எப்போ வேணாலும் நம்ம படிக்கலாம். அதுவும் என்னுடைய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியில் நம்ம படிக்கலாம். ஸோ என்னோடய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியில் போய் நம்ம செக் பண்ண போகிறேன். ஸோ நான் இது எக்ஸிட் கொடுத்துக்கிடுறேன். ஸோ நண்பர்களே, இதில் நீங்கள் பார்க்கலாம் என்னோடய ரிஜிஸ்டர் இமெயில் ஐடியில் நான் ஷேர் பண்ண ஒரு ஆர்டிக்கல் இந்த இமெயிலில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயாக இருக்குது. அதுவும் இன்பாக்ஸிட் உதவி கொண்டு ஸோ இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஈஸியாக வந்து நான் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ வந்து நான் ஷேர் பண்ண லிங்கை வந்து மறுபடியும் நான் இதில் டேப் பண்ணுறது மூலியமாக, இதில் லிங்க்னு இருக்குது, இதை டேப் பண்ணுறது மூலமாக அந்த ஆர்டிக்கலை வந்து மறுபடியும் என்னால் ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு வசதியை இன்பாக்ஸ் இட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபியூச்சர் அருமையான ஒரு ஃபியூச்சர், உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். எஸ் கடைசியாக நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் நம்பர் 10. வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் ஒரு செல்ஃபி கேமரா அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்ன ஒரு புதுமையான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுவும் இந்த வீடியோ மூலமா. ஸோ ப்ளே ஸ்டோர் போங்க, செல்ஃபி கேமரா, ஃபோட்டோ எஃபெக்ட், ஃபோட்டோ காலேஜ் மேக்கர். ஸோ இந்த அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணுறப்ப இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தீம், எடிட், காலேஜ், கேலரி, அதே நேரத்தில் கேமரா ஐக்கம், நம்ம அதை டேப் பண்ணுவோம். ஸோ அலோ கொடுத்துக்கோங்க, மறுபடியும் அலோ கொடுத்துக்கோங்க ஒரு சில விஷயங்களுக்காக. அலோ கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் கேமரா இதை பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரண்ட் கேமரா வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன். இதில் நீங்கள் பார்க்கும்போது பக்கத்தில் 3 பப்பிள்ஸ் கலர் இருக்குது, நம்ம அதை நம்ம டேப் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபில்டர்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை ஃபில்டராக மாற்றக்கூடிய ஒரு வசதியே கொடுக்குறாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட்டுறதுக்கு குறைக்கிறது அந்த மாதிரி ஒரு வசதியை கொடுத்துருக்காங்க. டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா டைமர் இருக்குது. ஸோ டைமர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஸ்க்ரீனோட இமேஜை நம்ம செட் பண்ண முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 4 விஷயங்களை டாப்பில் பார்க்க முடியுது. இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ அருமையான ஒரு ஃபோட்டோ நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் சேவ் பிக்சர் இருக்குது, நம்ம அதை டேப் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஹோம் பட்டன் இருக்குது. ஹோம் பட்டனில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோனோட கேலரி இருக்குது, அந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம எடிட் பண்ணலாம். அதே நேரத்தில் காலேஜ் இருக்குது, டீம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க முடியுது. அதே நேரத்தில் டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 lines நம்ம அதை டேப் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா, நீங்கள் வந்து எடுத்த ஃபோட்டோவை எங்கே நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவுமே இந்த விஷயம் இந்த அப்ளிகேஷன் நம்ம பார்க்க முடியறதில்லை. ஸோ இந்த மாதிரி 4 விஷயங்களை வந்து இந்த அப்ளிகேஷனை நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதியை இந்த செல்ஃபி கேமராவில் கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. டாப் 10 உள்ள அப்ளிகேஷன் எல்லாத்தையும் இந்த வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய அப்ளிகேஷன் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதிகப்படியாக லைக் பண்ணுங்கள்.